மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 18 உள்ள லாங் ஆன்சர் கொஸ்டின் பார்க்குறோம். அதில் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த செக்ஸ் ஆஃப் நியூ பார்ன் சைல்டு இஸ் ஏ மேட்டர் ஆஃப் சான்ஸ் அண்ட் நெய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ் மேபி கன்சிடர்ஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். வாட் வுட் பி த பாசிபிள் ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ் டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் சைல்டு? அங்கே அதுக்கான ஆன்சர் பக்கம் போகலாம். செக்ஸ் டெர்மினேஷன் ஹியூமன் பாருங்கள், இதுதான் அதுக்கான ஆன்சர். பிகாஸ் த ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம், அவுட் ஆஃப் 22 பேர்ஸ் ஆர் ஆட்டோசோம், ஒன் பேர் ஆஃப் த 23 பேர் செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோம். 23 பேர்ஸில் 22 பேர்ஸ் ஆட்டோசோமும் ஒரு பேர்ஸ் வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோம். இந்த ஃபீமேல் கேமெட் எடுத்துட்டோம்னா ரெக்கார் ஃபார்ம்ல தான் சிமிலர் தர் குரோமோசோம்னு சொல்கிறோம். அதை டைப் பண்ணால் 22+XX அது வந்து சிமிலராகவே இருக்கும். தர்பட் ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மேல் கேமெட்னு பார்த்துட்டோம்னா ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூசர் ஆர் டூ டைப்ஸான கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. தேர் ப்ரொடியூஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கும். த ஸ்பெர்ம் பியரிங் 22 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் 1X ப்ளஸ் குரோமோசோம் அண்ட் ஸ்பெர்ம் பியரிங் பார்த்திங்கன்னா 22 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய் குரோமோசோம்ஸ். ஸோ அந்த மேலில் வந்து ஹியூமன் வந்து என்ன சொல்கிறோம், ஹெட்ரோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதான டயக்ராம் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா மேன் வந்து ஹோமோகேமெட்டிக் ஹெட்ரோகேமெட்டிக்காக இருக்காங்க, ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக்காக இருக்காங்க இல்லையா. ஸோ செக்ஸை டிட்டர்மின் பண்ணுறது யாருன்னா மேல் தான். ஏன்னா மேல் தான் ஹெட்ரோகேமெட்டிக், ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக்னால செக்ஸை வந்து டிட்டர்மின் பண்ண முடியாது. இஸ் சான்ஸ் ஆஃப் ஏ probability as to which category of sperm fuse with the egg. The egg fused with the egg sparing sperm வரும்போது XX கிடைக்குது. அப்போ நமக்கு ஃபீமேல் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேல் பேபி கிடைக்கும். ஈவன் தி எக் ஃபியூஸ்ட் த ஒய் பேரிங் ஸ்பெர்மோட ஜாயின் ஆனதுன்னா மேல் பேபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் வித் ஃபாதர் டெட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்ல ஃபாதர் தான் குழந்தையோட செக்ஸை டிட்டர்மின் பண்ணுறாங்க. இந்த மதர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டிட்டர்மின் த செக்ஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இதோட அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு எக்ஸ்ட்ரா இன்டீரியர் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட் இன்டர்வியூஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதில் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேர்ஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர். இதில் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் இந்த குரோமோசோம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்னு நாலாக பிரிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸு பார்த்துட்டோம் இல்லையா. அதில் டீலோசென்ட்ரிக்னா என்னென்னு பார்த்தோம்னா த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் ஆன் த ப்ராக்சிமல் எண்டு, இதெல்லாம் ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் எடுத்துட்டோம்னா இந்த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் த ஒன் எண்ட் வித் ஷார்ட் ஆம் அண்ட் லாங் ஆம் சொல்லலாம். தேர் ஆல்சோ ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சப்மெட்டாசென்ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் நியர் த சென்டர் ஆஃப் குரோமோசோம், தஸ் ஃபார்மிங் 2 அன்இக்குவல் ஆம்ஸ்ன்னு சொல்லலாம். தே ஆர் ஜே ஷேப்டு ஆர் எல் ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மெட்டாசென்ட்ரிக் பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் அக்கரின் சென்டர் ஆஃப் த குரோமோசோமில் இருக்கும் அண்ட் ஃபார்ம் த 2 ஈக்குவல் ஆர்ம்ஸை ஃபார்ம் பண்ணும். அது தான் ஒரு பி ஷேப் குரோமோசோம்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ரீலோசென்ட்ரிக் பாருங்கள், சென்ட்ரோமியர் ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கும். அடுத்து அக்ரோசென்ட்ரிக் ஷார்ட் டேர்ம் இருக்கும். சப்மெட்டா பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்டாக இருக்கும். அதுக்கு வந்துன்னா சென்ட்ரோமியர் வந்து மெட்டாசென்ட்ரிக்கில் ஒரு பி ஷேப்டாக இருக்கும், ஈக்குவல் ஆம்ஸாக இருக்கும் இல்லையா. இந்த டயக்ராம் வந்து நீங்கள் கட்டாயமாக வரையணும் இல்லையா. இந்த 2 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம் ஒர்க். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் வந்து ரைட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள்.
ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.